ஒரு காரியத்தை நாம் பேசுகிறோம் ஆண்டவருடைய சமூகத்திலே பேசுகிறோம் என்றால், ஒரு காரியத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கிறோம் என்றால், சற்றே சிந்தித்து பார்ப்போம், எதற்காக நான் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் இதை சொல்கிறேன், இதை நான் சொல்வதனாலே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுமா, இதை சொல்வதனாலே இதை கேட்பவர்களுக்கு, இந்த ஜபத்தை கேட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்களுடைய காரியங்கள், அவர்களுடைய ஆத்துமாக்கள் வளர்வதற்கு இது பிரயோஜனமா இருக்குமா. இந்த மாதிரி நாம் யோசித்து சொன்னால் அநேக நேரங்களிலே நம்முடைய வார்த்தைகள் நமக்கும் மற்றவர்களுக்கும் பிரியமாய் இருக்கும்படியாய் ஜபங்களாய் வெளியே வரும். ரொம்ப முக்கியமாய் கடவுளுடைய சமூகத்திலே இது பிரீதியாக இருக்கும். யாருக்காக நாம் ஜெபிக்கிறோம்? மறுபடியும் கேட்கிறேன், அவருக்காக ஜெபிக்கிறோம். யாரை பிரியப்படுத்துவதற்காக நாம் ஜெபிக்கிறோம்? அவரை பிரியப்படுத்துவதற்காக ஜெபிக்கிறோம். யாருக்காக பேசுகிறோம்? அவருக்காக பேசுகிறோம். நாம் பேசுகிற காரியங்கள் கூட ஆண்டவரிடத்திலே நாம் சொல்லப்படும் ஜெபங்களை மாதிரி துணிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். பூமியிலே என் மகிமையை காண்பிக்கும் பொருட்டு பூமி எங்கும் உலாவும் கண்களை உடைய தேவன் எதற்காக அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது, எதற்காக அவருடைய காதுகள் மற்றவர்கள் ஜெபிப்பதை கேட்பதற்கு, மற்றவர்கள் பேசுவதை கேட்பதற்கு கவனமாயிருக்கிறது? அவருடைய மகிமை இந்த உலகத்திலே வெளியரங்கமாக வேண்டும். அவருடைய மகிமை வெளியரங்கமானால்தான் ஜனங்கள் அவருடைய அன்பை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜபங்களோ நம்முடைய வார்த்தைகளோ அவரை மகிமைப்படுத்தும்படியாய் அநேக நேரங்களிலே அமைவதில்லை. அநேக நேரங்களிலே நாம் எதற்காக பேசுகிறோம் என்பதை குறித்து ஒரு நோக்கமே இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்மிடத்திலே பேசுபவர்கள் நம்முடைய பதில்களை அனலைஸ் பண்ணி பார்த்தா நமக்கும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவர்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசத்தையும் காண மாட்டார்கள். நம்மிடத்திலே இந்த மாதிரி மோசமான எக்கானமில நீங்க என்ன பண்றீங்க, ஐயோ என்னுடைய ஃபியூச்சரே இருட்டா இருக்குது, என்ன செய்யறதுன்னே தெரியல, என்னைக்கு என் வேலை போகும்னே தெரியல, இப்படித்தான் நாமும் பேசுகிறோமா? இப்படி நாம் பேசினால் நம்முடைய ஜபங்கள் நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கவே இருக்காது. நம்பிக்கை இல்லாத இந்த உலகத்திலே இயேசு நம்பிக்கையை கொடுக்க வந்தார். நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய ஜபங்கள் மற்றவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறவர்களா இருக்கிறதா, இல்லை நாமும் மற்றவர்களை போலவே பேசுகிறோமா? நாம் எதை பேசுகிறோமோ, நாம் எதை செய்கிறோமோ, அவைகள் நாம் ஜெபிக்கும் ஜெபத்தோடு ஒன்றோடு ஒன்று தொடர்பு இருக்கிறதா என்று நம்மை சுற்றி இருப்பவர்கள் கவனித்து பார்ப்பார்கள். நாம் ஜெபிப்பதற்கும் நாம் பேசுவதற்கும் நம்முடைய வார்த்தைகளுக்கும் சரியான தொடர்பு இருக்க வேண்டும். நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க கூடாத காரியங்கள் நடந்து கொண்டிருக்குமாயின், இந்த காரியங்கள் கடவுளை விசுவாசிக்கிற இவர்களுடைய வாழ்க்கையிலே நடக்க கூடாதே, எப்படி நடக்கிறது என்று சொல்லி அவர்கள் சிந்தித்து பார்ப்பார்கள். ஆண்டவர் சொன்னார், ஆண்டவரே எனக்கு நீர் செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இது நடக்க கூடாதது, இது நடந்து விட்டது, ஆனாலும் இது எதற்காக நடந்தது? ஆண்டவர் சொல்கிறார், இது எதற்காக லாசருவுக்கு இப்படி நடந்தது என்றால், நீங்கள் விசுவாசிக்கும்படியா இது நடந்தது, உங்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும் என்பதற்காக இது நடந்தது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இப்படி தைரியமாய் பேச முடியுமா?
நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும் ஒவ்வொரு சம்பவத்திற்கும் தேவன் ஒரு பர்பஸ் வைத்துதான் இதை நகர்த்துகிறார் என்று சொல்லி நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு தைரியமாய் நாம் சொல்ல முடியுமா? ஆண்டவருடைய கிருபையிலே நாம் சொல்ல முடியும் என்று நான் நினைக்கிறேன். அவருடைய கிருபை வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் நடக்கிறது சுவாமி, அவைகள் எல்லாவற்றையும் என்னால் கட்டுப்படுத்த முடியாது. அவைகளை எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துவதற்கான அதிகாரம் என்னிடத்தில் இல்லை, ஆனால் உம்மிடத்தில் இருக்கிறது. நடக்கும் எல்லா காரியத்திலும் உம்முடைய நாம மகிமைப்பட வேண்டும். என்னை சுற்றி இருப்பவர்கள் அதனால் பிரயோஜனப்பட வேண்டும். இது ரெண்டும் நிறைவேறுமானால் சரியான வார்த்தைகளை நாங்கள் அந்த நாட்களிலே அந்த நேரங்களிலே சொல்லும்படியான கிருபைகளை எங்களுக்கு தாரும் சுவாமி. ஒரு வார்த்தை நாங்கள் தப்பாய் பேசினால் எல்லாமே தவறாகிவிடும். நாங்கள் சரியாய் பேசும்படியாய் நீர் எங்களுக்கு அனுகிரகம் செய்யும் என்று சொல்லி நம் ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்போம்.